கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி அப்படின்றது தேசிய அளவில் அதுக்கு ஒரு வலிமையை கூட்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு இதுவரைக்கும் எதிராக நின்ற இரண்டு மிக முக்கியமான கட்சிகள் சமாஜ்வாதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தங்களுடைய இசைவை தெரிவிச்சிருக்காங்க என்ன இசைவு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை நாங்கள் ஆதரிக்க தயார் ஆனால் மாநிலங்களில் எந்தெந்த மாநில கட்சிகள் இருக்கோ அவங்கள நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸோட காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க இதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் பாஜக இரண்டாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றினப்ப பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பதினோரு பேர் இருந்தாங்க அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுமைக்கும் ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் இருந்தாங்க இப்போ அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இன்றைக்கி இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கிட்டால் மாநில முதலமைச்சர் மாநில கட்சிகள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது பதினேழு ஸோ பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி மாநில கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது எண்ணிக்கையில் குறைவாக தான் இருக்காங்க இதுதான் மாநில கட்சிகளுடைய பலம் இதை மையப்படுத்தி தான் இந்த வியூகத்தை அவங்க முன்வைக்கிறாங்க சரி இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு தென்னிந்திய மாநிலங்களில் காங்கிரஸ் இந்த நிலைப்பாடை எடுக்குமா அப்படின்றது தெரியல ஆனால் தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இப்போ கர்நாடகா தேர்தல் மூலமாக உருவாகியிருக்கு ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று கர்நாடகா உதாரணத்துக்கு தென்னிந்தியாவில் நூற்று முப்பத்தி ஒரு மக்களவைத் தொகுதி இருக்குது அப்படின்னா இந்த நூற்று முப்பத்தி ஒரு மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் இருபத்தி ஒன்பது இடங்களில் பாஜக ஜெயிச்சது அதில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் அப்படின்றது கர்நாடகாவில் இருந்து மட்டும்தான் மற்ற தொகுதிகளில் பெரிய மற்ற மாநிலங்களில் பெரிய அளவுக்கு பாஜக ஜெயிக்கலை ஸோ இங்கே மாநில கட்சிகளோடு அவங்க கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா காங்கிரஸுக்குடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகும் அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் உதாரணத்துக்கு சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் இது போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைச்சு காங்கிரஸ் இந்த தேர்தலை களம் கண்டா அப்படின்னா அது வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ்க்கு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் சமாஜ்வாதி கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்கக்கூடிய காரணம்